ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இன்றைக்கி டோக்கன் டவர் ஈவெண்ட் நம்ம நேற்றே வந்து வீடியோ போட்டிருந்தோம். டோக்கன் டவர் ஈவெண்ட் வந்து வரப்போகுது அப்படின்ட்டு, அதே மாதிரி இன்றைக்கி ஈவெண்ட் வந்து வந்துருச்சு. அந்த ஈவெண்ட்டில் நம்ம சொன்ன ரிவார்ட்ஸ் தான் வந்திருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு, அதோட நம்ம அந்த ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ணி நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து தட்டி விட்ருங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் நம்ம இந்த மாதிரி போடுற எந்த அப்டேட் வீடியோ வந்தாலும் உங்களுக்கு வந்து டக்குன்னு கிடைக்கும். அதை வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சாதிக்கணும்னு நினைச்சா கூட சாதிக்க முடியாம போகுது, ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வர சோதனை தான் பெரிய வேதனை. அப்படின்னா நீ சாதிக்கணும்னு சொல்ல வர அப்படின்னு யார் சொன்ன? நான் உன்னை நினைச்சேன்னா அதை அடையாம விட மாட்டேன். நான் யாரு? ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கேம்குள்ளே போன உடனேமே வந்து என்ஹார்மோனிக் ட்ரைபிள் ராக் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய நேமாக வந்து வச்சுருக்காங்க இந்த காஸ்டியூம்க்கு. நவ் அவைலபிள் இன் மியூசிக்கல் அசன்சன். இந்த அசன்சன் அப்படின்ற அந்த பேரை கேட்டாலே வந்து கதி கலங்குது. இந்த அசன்சன் ஈவெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்ட் பிடுங்குற மாதிரியான ஒரு ஈவெண்ட்டு. நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 5,000-8,000 டைமண்ட்ஸ் வரைக்கும் பிடுங்குறக்கு பார்ப்பானுங்க. ஒரு சிலருக்கு தான் வந்து லக் இருந்தால் 1,000-2,000 டைமண்ட்ஸ்குள்ளே வந்து கிடைக்கும், இல்லைன்னா வந்து கண்டிப்பாக பிடுங்கிடுவாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்ப்போம். ஆரம்பத்தில் வந்து ஒரு டோக்கன் எடுத்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இந்த பராங்குக்கான ஸ்கின் வந்து கிடைக்குது. இந்த பராங்கு ஸ்கின் வந்து ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க. எஃபெக்ட் பார்த்தா வந்து நம்மளுக்கு ரொம்பவே லைட்டாக கொடுத்துருக்காங்க. இது தீம் கன் ஸ்கின் டூ தீம் ஸ்கின்னா இல்லாட்டி லெஜெண்டரி ஸ்கின்னானே தெரியல. எனக்கு தெரிஞ்சு எஃபெக்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. பார்க்குறக்கு வந்து தீம் ஸ்கின் மாதிரி தான் வந்து எனக்கு தெரியுது. இதை ஃப்ரீயாக கொடுக்க வேண்டியதை கொண்டு வந்து நம்மளுக்கு இந்த ரிவார்டில் வந்து விட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ரெண்டு டோக்கன் எடுத்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஜீப்புக்கான ஸ்கின் வந்து கிடைக்குது. இப்போல்லாம் வந்து ஜீப்பு ஸ்கின் வந்து நம்மளுக்கு டைமண்டில் விட்டாலோ டாப் அப் யூனிட்டில் விட்டாலோ யாருமே வந்து எடுக்கிறது இல்லை. அதனால் வந்து இப்போ இந்த மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுத்து பார்த்தாங்க. ஃப்ரீயாக கொடுத்தா அவங்களுக்கு லாபம் கிடையாதுல்ல அப்படிங்கிறங்காட்டி வந்து நம்மளுக்கு இந்த ஈவெண்ட்டோட அட்டாச் பண்ணி விட்டாங்க. வேறு ரிவார்டு விட்றப்போதோ இதை விட்ருக்காங்க. இதுவும் வந்து பார்க்குறக்கு ரொம்பவே எஃபெக்ட் கம்மியான இதில் தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு மூணு டோக்கன் எடுத்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஃபீமேல் காஸ்ட்யூம் வந்து கிடைக்குது. இந்த மேல் காஸ்ட்யூமோட பேர் காஸ்ட்யூம் தான். கண்டிப்பாக வந்து இந்த ஃபீமேல் காஸ்ட்யூம் வந்து மேல் காஸ்ட்யூமே வந்து அடிச்சுக்க முடியாது. வேறு லெவலில் வந்து செஞ்சுருக்காங்க இந்த காஸ்ட்யூமு. பார்க்குறக்கு தாறு மரத்துக்கு பின்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபெக்ட், கையில் எஃபெக்ட், முதுகில் எஃபெக்ட், பின்னாடி ஏதோ முதுகில் மட்டும் கல்லை மாட்டி வச்சுருக்கானோ. இவ்வளோ பெரிய கல்லை சுமந்துட்டு இந்த அக்கா எப்படி ஓடுன்னு தெரியல. ஹேர் ஸ்டைலும் அப்படியே தாறு மரம் இருக்குது. ஷூவில் பாருங்கள் எஃபெக்ட், பேண்ட்டில் பாருங்கள் எஃபெக்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபெக்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. ஹேர் ஸ்டைல் அப்படியே தாறு மரம் இருக்குது. செம க்யூட்டாக இருக்குது ஹேர் ஸ்டைல் பார்க்குறதுக்கு. அதில் அந்த ஃபேஸ் பெயிண்ட்டுமே வந்து வேறு லெவலில் இருக்குது. காதில் கம்மலோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த ஃபீமேல் காஸ்ட்யூம் வந்து தாறு மருனே வந்து சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஸ்ட்டு. இந்த ஃபிஸ்ட்டு ஸ்கின் வந்து உண்மையாக நல்லா தான் இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ஸும் நல்லா தான் இருக்குது. கலர் வந்து ஏகப்பட்ட ரெண்டு மூணு கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கின் வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து ஒரு சிலருக்கு வந்து 1,000 டைமண்டுக்குள்ளேயே வந்து 4 டோக்கன் கிடச்சிரும் இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் வந்து எடுத்துடலாம். ஒரு சிலருக்கு வந்து ரேரான ஒரு சிலருக்கு வந்து 3 டோக்கன் ஈஸியாக கிடச்சிரும், இந்த 4வது டோக்கனுக்கு ஆப் அடிச்சிருவாங்க. இதான் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கானது. இந்த 4-5 டோக்கன் வந்து கடைசியாக கிடைக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அவங்க மாதிரி ஃபிஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து வந்து ஸ்பின் பண்ணுங்கள். ரெடியாக எடுக்கிறதுக்கு தயாராக அப்படின்னா மட்டும் ஸ்பின் பண்ணுங்கள். பாதியில் விடுற மாதிரி இருந்தால் தயவுசெய்து ஸ்பின் பண்ணாதீங்க. கண்டிப்பாக டைமண்ட்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு ஈவெண்ட்டு. நெக்ஸ்ட்டு மேல் காஸ்ட்யூம். மேல் காஸ்ட்யூமில் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் அந்த கண்ணில் என்னடா கண்ணை பிடுங்கிட்டு விட்ருக்கீங்க, கண் இல்லாமல் எதை பார்த்துடா ஓடுவியா அங்கிட்டு இங்கிட்டு கண்ணில் கண்ணை பிடுங்கிட்டு விட்ருக்கானோ, சிவப்பு கலரில் தெரியுது. நெக்ஸ்ட்டு டாப்பு. இந்த டாப்பில் எனக்கு என்ன வெறி அப்படின்னு பார்த்தா வந்து நம்ம ஃப்ரீ ஃபயரில் வர்ற மொத்த காஸ்டியூமே வந்து கீழே தரதரன்னு தொங்கி இழுத்துட்டு ஓடுற மாதிரியே காஸ்டியூம் விட்டுட்டு இருக்கானோ. ஏன் அந்த இடுப்போடு அறுத்து விட்டால் உங்களுக்கு ஆகாது போல இருக்குது. எந்த காஸ்டியூமை பார்த்தாலும் கீழே வரைக்கும் தொங்குது. நம்மளுக்கு இந்த மாதிரி தொங்க விட்டு தொங்கிட்டே ஃபுல் காஸ்டியூமாக நல்லா தான் இருக்கும் பார்க்குறது. தனியாக போட்டு ப்ளே பண்ணுறதுக்கு வந்து கண்டாவே இருக்குது. இந்த மாதிரி கீழே தொங்குற காஸ்டியூமெல்லாம் எஃபெக்ட் வந்து இதில் ஃபீமேல் காஸ்டியூமோட ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி மட்டும் தான் லைட்டாக எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஸ்பின் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கோல்ட் ராயில் போய் ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா வந்து போன தடவை மெக்லரன் அசன்சனில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்பின் பண்ணுறப்போ லக் இருந்தது கிடச்சிது. நம்மளுக்கு அதுமாதிரி இப்போ கிடைக்குதா அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு தான் ஃபஸ்ட்டு கோல்ட் ராயில் ஒரு 10 ஸ்பின் போட்டாச்சு. இப்போ நம்மக்கிட்ட 397 டைமண்ட்ஸ் வந்துருக்கு. ஸ்பின் பண்ணி நமக்கு எத்தனை டோக்கன் வந்து கிடைக்குதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 90 டைமண்ட்ஸ் இப்போ ஸ்பின் பண்ண போகிறோம். நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நம்மளுக்கு டோக்கன் கொடுத்துட்டாங்க. எதிர்பார்த்தது இதெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்கன்னா நினைக்கலாம். கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு தெரியும். ஆரம்பம்லாம் இவங்க கிட்டே நல்லா தான் இருக்கும். ஃபினிஷிங் சரி இருக்காது. இப்போ வந்து நம்ம ஆரம்பம் வந்து நல்லா தொடங்கியிருக்கோம். ஒரு டோக்கன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஒரு டைமண்ட் ராயில் வச்சரும் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்த 90 டைமண்ட்ஸ் ஸ்பின் பண்ணுறதுக்கு முன்னாடி அதே மாதிரி வந்து நம்ம கோல்ட் ராயில் போய் கரெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம்.
கதெக்ட் கதெக்ட் பண்ணாதான் நம்மளுக்கு ஏதாவது லக் இருந்தால் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து இப்படி பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இப்போ இதில் ஒரு 90 டைமண்ட்ஸை போடுவோம், என்ன கிடைக்குது. அதுக்கு முன்னாடி இங்கேயும் வந்து நம்ம உள்ள ரிவார்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கல. உள்ளே எப்போதுமே ரேர் ரிவார்டு வந்து ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. இந்த தடவை வந்து எந்த ரிவார்டுமே வந்து கொடுக்கல. எக்ஸ்ட்ரா 5 ரிவார்டு கொடுக்க வேண்டியது. அந்த ஃபீமேல் காசியும் கொஞ்சம் நல்லா இருக்குங்காட்டி உள்ளே கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்பின் பண்ணியாச்சு, நம்மளுக்கு என்ன கிடைக்குது. இப்போவும் வந்து நம்மளுக்கு 2வது டோக்கன் கொடுத்துட்டாங்க. இதுவும் வழக்கம் தான், நம்மளுக்கு எப்போதும் கொடுக்கறது தான் கொடுத்துருக்காங்க. இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை. இப்போ பார்த்துவீங்களா நல்லவீங்க அப்படின்னு மட்டும் சொல்லிடவே கூடாது. எக்காரணத்து கொண்டும் நம்மக்கிட்ட இனிதான் வச்சு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அடுத்த ஸ்பின் பண்ணுறதுக்கு முன்னாடி அதே மாதிரி கோல்ட்ராயில் போய் நம்ம ஸ்பின் பண்ணி ட்ரை பண்ணிட்டு வந்துடுவோம். அதில் வந்து நமக்கு ஒன்றும் கிடைக்கல. சரி, நம்ம இப்போ மறுபடியும் இந்த காசு போதும். இவனொருத்தர் எங்கேருந்து அங்கிட்டிருந்து ஓடி ஓடி வந்துட்டுருக்கிறீங்க, ஒரு இடத்துல நின்று ஆகாது உலகுது அவனுக்கு. இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஸ்பின் பண்ணுவோம். 90 டைமண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்குது. வாய்ப்பு இல்லை ராஜா, ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளுக்கு பிடுங்க ஆரம்பிச்சிட்டானவோ. இப்போ வந்து நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஒரு டைமண்ட் ரயில் வச்சு ரப்பன் ரயில் வச்சு கூட கிடைக்கல. வெறும் ஃப்ராக்மெண்ட்டு அந்த கர்ம கண்ட கர்மாந்திரம்தான் வந்து கிடச்சிருக்கு. மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு 127 டைமண்ட் இருக்குது. ஒரு சிங்கிள் 90 ஸ்பின் பண்ணலாம், அப்புறம் ஒரு 10 ஸ்பின் பண்ணலாம், ஸோ 1 ஸ்பின் பண்ணலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஃபீமேல் காஸ்டியூம் வரை கோல்ட் ரயிலில் கொடுத்து விட்டானுவோ. சரி, அந்த லக்கு அங்கேயே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு இன்றைக்கி அங்கே தான் லக்கு வழங்கி லக்கு இருக்காது. இப்போ அடுத்த 90 டைமண்ட்ஸையும் வந்து ஸ்பின் பண்ணி விடுவோம், நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போமே. வாய்ப்பில் ராஜாவா, வாய்ப்பில் ராஜாவே. ஃப்ராக்மெண்ட்டு, அதுக்கப்புறம் என்ன கோல்டு கார்டு என்னென்னமோ கொடுத்து வச்சிருக்கானவோ, கன் ஸ்கின்லாம் கொடுத்து வச்சிருக்கானவோ. ஓகே, நம்மளுக்கு வாய்ப்பில் ராஜா அப்படின்ட்டானுவோ. இப்போ மட்டும் நம்ம இந்த டைமண்ட் ரயில் வச்சரை மட்டும் கிளைம் பண்ணி விட்றலாம். நம்மளுக்கு டைமண்ட் ரயில் வச்சர் 60 டைமண்டுக்கு ஒர்த்து. நம்ம 20 டைமண்டு தான் ஸ்பின் பண்ணி எடுத்துருக்கோம். அதனால் வந்து அதை அங்கே ஸ்பின் பண்ணிடலாம். ஒன்றுனா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து 15 செலக்ட் பண்ணி ஸ்பின் பண்ணால் தான் வந்து 5 ஸ்பின் வரும். நீங்கள் 10 ஸ்பின் பண்ணாலும் அட் அ டைத்தில் வந்து உங்களுக்கு ஒரு டோக்கன் தான் கிடைக்கும். 5 ஸ்பின் பண்ணாலும் ஒரு டோக்கன் தான் கிடைக்கும். அதனால் வந்து 5 ஸ்பின்னா பண்ணுங்கள், 10 ஸ்பின்னை யாருமே ட்ரை பண்ணாதீங்க. இருக்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணி பண்ணுறதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறக்கு வந்து எப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஒரு டோக்கன் தான் கிடைக்கும். 5 ஸ்பின் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் தான் கிடைக்கும். அதனால் வந்து 5 ஸ்பின் கலவா மட்டும் செலக்ட் பண்ணி ஸ்பின் பண்ணுங்கள். இப்போ அடுத்த 2 ஸ்பின் வாய்ப்பில் ராஜா. ஃப்ராக்மெண்ட்டை தவிர நம்மளுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. போல இருக்குது, இருக்கிற ஃப்ராக்மெண்ட்லாம் பத்தாததுக்கு யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட்னு அதை கொண்டு வந்து வச்சு எங்கே பார்த்தாலும் அதுதான் கிடைக்குது. நம்மளுக்கு தேவையான ரிவார்டே கிடைக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு ரீஷப்ளே மேப் கொடுத்து விட்டாங்கோ. இப்போ ஒரு 37 டைமண்ட் இருக்குது. இதில் வந்து இன்னும் ஒரே ஒரு ஸ்பின் வந்து பண்ணலாம். ஒரு டோக்கன் கொடுத்தா பரவாயில்ல, அந்த ஃபீமேல் காஸ்ட்யூம் நல்லாயிருக்கு, எனக்கு வேறு காஸ்ட்யூம் பிடிச்சிருக்கு, எடுத்துக்கலாம். வாய்ப்பில் ரசான்ட்டானுவோ. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, நீ ஸ்பின் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த 2 டோக்கன் கிடச்சிருக்கு. 2 டோக்கன் நம்ம 300 கிட்டத்தட்ட 400 டைமண்ட் ஸ்பின் பண்ணியிருக்கோம். 400 டைமண்டுக்கு ஒரு பராங்குக்கான ஸ்கின்னு, இது ஒரு லெஜெண்ட் ஸ்கின்னு. இதுக்கு வேறு கங்க்ராச்சுலேஷன்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமாம், கிறுக்குன்னு 1 நம்பர் மெண்டல் பயிலாக இருக்கீங்க. ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோம், டைமண்ட் ஸ்பின் பண்ணியிருக்கோம்ல. நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஜீப்பு ஸ்கின்னையும் வந்து கிளைம் பண்ணி விட்றலாம். ஜீப்பு ஸ்கின்னு நான் சொன்ன மாதிரி எஃபெக்ட்டுங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே கம்மியாக இருந்த மாதிரி தான் தெரியுது. ஒன்று எனக்கு அந்தளவுக்கு 2 ரிவார்டுமே வந்து ஒர்த்தாக தெரியல. இருந்தாலும் 400 டைமண்டுக்கு 2 ரிவார்டு, சரி 2 ரிவார்டுன்னு சொல்ல முடியாது. அது பராங்க ஸ்கின் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்கணும். அதை வந்து நம்மளுக்கு இதில் வச்சுருக்காங்க, அதனால் அதை கணக்கில் எடுக்கக்கூடாது. நம்மளுக்கு அந்த ஸ்டீப் ஸ்கின் மட்டும் கிடச்சிருக்கு இன்றைக்கி ஸ்பின் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி வீடியோ எவ்வளோங்க, வீடியோ எல்லாத்துக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். கண்டிப்பாக அந்த ஈவெண்ட்டில் வந்து ஸ்பின் பண்ணுறவங்க நல்லா யோசிச்சுட்டு வந்து ஸ்பின் பண்ணுங்கள். ஒரு 2000 டைமண்ட்ஸ்னா இருக்குது, நான் ஸ்பின் பண்ணி அப்படி கிடைக்கலனாலும் நான் ஸ்பின் பண்ணி இதில் ஃபிஸ்ட்டு ஸ்கின் வரைக்கும்னா எடுத்துருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்பின் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்பின் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும் ஸ்பின் பண்ணாதீங்க, ஒன்றுமே கிடைக்காது. அதனால் வந்து தயவு செய்து ஸ்பின் பண்ணாதீங்க. உங்கள் காசையும் டைமண்டையும் வேஸ்ட் பண்ணையும். இங்கே பிடுங்குற வேலையில் தான் ரொம்பவே இப்போ மணி மோட்டிவ் கேமுங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. இந்த ஃப்ரீ ஃபயரு, ஃப்ரீ ஃபயர்னு பேரில் தான் மட்டும்தான் ஃப்ரீன்னு ஒரு வார்த்தை இருக்குது, வேறு எதுலேயுமே வந்து கிடையாது. அதனால் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இன்றைக்கி வீடியோ எவ்வளோ வீடியோ எல்லாம் பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆன் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். இந்த ஒரு சிறப்பான வீடியோவில் வந்து சம்பவம் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.